அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எட்டு வாரம் இதை மட்டும் செய்யுங்கள் அஷ்டலட்சுமிகளின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வ நிலையில் சிரமப்படக்கூடிய நபரும் செல்வந்தராக மாற முடியும் இதை செய்வதும் எளிது குறிப்பாக பெண்கள் இதை செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம் செல்வம் மட்டும் அல்லாமல் குடும்பத்தில் புதூகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த முறை என்ன இதை எப்படி செய்வது என்று செய்வது எந்த நாளில் செய்தால் நல்லது என்பதை பற்றி உங்களுக்கு முழுமையாக இந்த காணொலியில் கொடுத்திருக்கிறோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் செல்வ வளம் பெருகி அஷ்டலட்சுமிகளின் அருளும் உங்களுக்கு கிடைக்கச் செய்யக்கூடிய இந்த முறையை செய்ய வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை வரக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் குளித்து முடித்த பிறகு வீட்டில் உள்ள பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் மலரோ அல்லது மாலையோ சாற்றி தூபதீபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்த பிறகு ஒரு தலைவாழ இலையில் கல் குருணை வேறு எந்த அழுக்கு பொருள்களும் இல்லாத சுத்தம் செய்யப்பட்ட பச்சை அரிசியை தலைவாழை இலையில் பரப்பி வைத்து பரப்பி வைத்த அந்த அரிசியில் சுத்தமான மஞ்சள் பொடியை மேல் பகுதியில் சிறிதளவு தூவிவிட்டு அந்த அரிசியின் மேல் வரிசையாக புதிதாக வாங்கி சுத்தம் செய்யப்பட்ட மண் அகல் விளக்குகளை வைத்து அந்த விளக்குகளின் மேலே பெரிய நெல்லிக்காய்களை வாங்கி வந்து பெரிய நெல்லிக்காய்களை துளையிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைப்பகுதியை மட்டும் காய் சேதாரமடையாமல் நீக்கிவிட்டு அதனுள்ளே சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அரிசியின் மேல் வைத்திருக்கக்கூடிய எட்டு விளக்குகளிலும் இந்த நெல்லிக்காய்களை எண்ணெய் ஊற்றிய பிறகு சுத்தமான தாமரை தண்டு திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது ஏற்றப்பட்ட இந்த எட்டு தீபங்களும் உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளை அருளை வாரி வழங்கச் செய்யக்கூடிய செயலைச் செய்யும் அஷ்டலட்சுமிகள் உங்களுக்கு அருளை அருளை வாரி வழங்கக்கூடிய செயலை செய்யும் இதை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து எட்டு வாரங்கள் இதேபோல் செய்து வர வேண்டும் எட்டு வாரங்கள் மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு மிக நல்ல பலன் விரைவாக கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் மிக வேகமாக நிறைவேறும் செல்வ வளம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பிறரிடம் கடன் கேட்டு நின்ற நீங்கள் பிறருக்கு கடன் கொடுக்கவும் உதவவும் உதவவும் வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வ வளமானது நீடித்து நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் இந்த பூஜை யார் உங்களுக்காக உங்கள் வீட்டில் செய்கிறார்களோ அந்த சுமங்கலி பெண்களுடைய மனதை பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது அடுத்ததாக அவர்களை பற்றி பிறரிடமோ அல்லது அவர்களிடமோ தவறாக பேசி மனதை புண்படுத்தக்கூடாது இந்த இரண்டை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல முறையில் இருக்கும் பொழுது அந்த பெண்களுடைய பூஜையின் பலனாக வீட்டில் மகாலட்சுமியானவர் வந்து வசிக்க ஆரம்பிப்பார் அவருடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு செல்வ வளத்தில் எந்த குறைவும் இல்லாமல் இருக்கும் இதை செய்து பார்த்து பயன்பெறக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய செல்வ நிலை உயர்ந்த பிறகு வீட்டிற்கு வந்து செல்லக்கூடிய உறவினர்கள் அல்லது தெரிந்த சுமங்கலி பெண்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது அவர்களுக்கு குறைந்தபட்சம் மஞ்சள் குங்குமமாவது கொடுத்து அனுப்புங்கள் செல்வநிலை ஒரே மாதிரி இருக்கவும் செல்வநிலை நல்ல முறையில் பெருகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்வில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் அஷ்டலட்சுமியின் அனுகிரகத்தை பெறுங்கள் நெல்லிக்காய் தீபம் இயற்றியதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்வாழ்வை நல்ல முறையில் அனுபவியுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்